சேலம் அருகே 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆயுதப்படை காவலர் காவல் நிலையத்தில் இருந்து தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சிறுவாச்சூர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலராக உள்ளார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை காதலித்து கர்ப்பமாக்கிய நிலையில் சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். பின்னர் ஆத்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது பிரபாகரன் தப்பிச் சென்றார். தப்பி ஓடிய ஆயுதப்படை காவலருக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் நீதிமன்ற கட்டட திறப்பு விழாவுக்காக மதுரை வந்துள்ள அவர் தனது குடும்பத்தினருடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் சன்னதி சொக்கநாதர் சன்னதியில் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது.